உங்களுடைய பால் பிடிக்கிற நேரத்தில் காய்கறி செடியாக இருந்தாலும் நெல்லாக இருந்தாலும் பதறு வராது, பூக்கள் உதிராது, பிடிக்கிறது எல்லாமே காயாக வரும். அதாவது தொண்டைப்பூன்னு சொல்லுவாங்க, நம்ம நெல்லில் வந்து தொண்டைப்பூ தொண்டை விக்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பூ வெளியே வந்துடக்கூடாது, வெளியே வந்து அடித்து போடணும் இல்லை. அப்போ அது தொண்டைப்பூன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி தயாராகணும். காய்கள் திருச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும், நெல் நல்லா தெருப்பாக இருக்கும், எடை கூடும். நெல் ஒரு சாக்கு நிறையா போட்டிங்கன்னா 45 கிலோன்னா 48 கிலோ ஒரு 3 கிலோ சேர்த்து வரும். ஏன்னா தேமோர் கரைசல் அப்படின்னு ஒரு கரைசல் நம்ம தயார் பண்ணலாம். அதுக்கு 2 லிட்டர் நாட்டு மாட்டு பாலுங்க, 2 லிட்டர். அந்த 2 லிட்டர் தயிர் போடணும். தயிர் போட்டு அதை என்ன பண்ணோம்னா, புளித்த உடனே அதை கடைஞ்சி அதில் இருக்கிற வெண்ணெய் எடுத்துக்கணும். அதை வெண்ணெய் எடுத்துட்டு அதில் ஒரு 5 லிட்டரு வர்ற மாதிரி அந்த மோரில் தண்ணியை ஊற்றி 5 லிட்டர் ஆகுங்க. 5 லிட்டராக எடுத்து என்ன பண்ணிங்கன்னா, ஒரு வாளியில் மூடி வச்சுருங்க. ஒரு வாரம் கழித்து அது புளிச்சிடும். அப்போ என்ன பண்ணணும், அதன் பிறகு ஒரு 10 தேங்காய், நல்ல தேங்காய், நல்ல இப்போ இளநீர்லாம் போடக்கூடாது, மெரு தேங்காய், அந்த தேங்காயை கொட்டச்சி அந்த தண்ணி எடுத்துருங்க. இதை அப்படியே கிரைண்டரில் போட்டு அந்த தேங்காயை பூரா நல்ல மாவு மாதிரி குடஞ்சி அதில் பால் புரிஞ்சு எடுத்துருங்க. இந்த தண்ணி இருக்கு பாருங்க, தேங்காய் தண்ணி, அதையும் சேர்த்து ஊற்றி 2வது தடவை அரைச்சி சக்கையாக்கி எடுத்துக்கணும். 10லன்னா மறுபடி தண்ணி கொஞ்சம் ஊற்றி 3வது தடவை அரைச்சி புரிஞ்சு எடுத்துக்கணும். இதனுடைய அளவு 5 லிட்ரு வரணும். 10 தேங்காயை நீங்கள் அரைச்சி பால் எடுத்தீங்கன்னா 5 லிட்ரு வரணும். அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற்றி அரைச்சிக்கிங்க. அப்போ ஏற்கனவே வந்து மோர் வந்து 5 லிட்ரு இருக்கா, 2 லிட்ரு பாலை வந்து மோராக்கி ஒரு வாரத்துக்கு முடிய 5 லிட்ரு வச்சுருக்கீங்க. இந்த தேங்காயை வந்து நாம் புழிஞ்சி அது 5 லிட்ரு, அப்போ ரெண்டையும் சேர்த்தோம்னா எவ்வளோ, 10 லிட்ரு ஆகி போச்சு. இந்த 10 லிட்ரை வந்து நல்லா மூடி மேலே ஒரு காட்டன் துணி போட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு வாரம் கழித்து தேமூர் கரைசலுங்கிறது தயாராகிடும். இந்த தேமூர் கரைசலால் என்ன பயன் அப்படின்னு முதலே சொல்லியிருக்கேன். உங்களுடைய பால் பிடிக்கிற நேரத்தில் காய்கறி செடியாக இருந்தாலும் நெல்லாக இருந்தாலும் பதறு வராது, பூக்கள் உதிராது, பிடிக்கிறது எல்லாமே காயாக வரும். இதுக்கு இதனுடைய நீங்கள் இப்போ கடையில் போய் வாங்குறீங்கள ஸ்விக் சைட்டோசைம் அப்படின்னு ஒரு டானிக்கை வாங்குறீங்க, அந்த டானிக்கில் என்ன சத்து இருக்குதோ அது இருக்கும். ஒரு அருமையான கரைசலுங்க, எளிமையான விஷயந்தான். 10 தேங்காய் இருந்தால் போதும், 2 லிட்ரு பால் இருந்தால் போதும், அவ்வளோதான். இதை எளிமையாக செய்யலாம், நீங்கள் வீட்டிலே செய்யலாம். மனம் இருந்து செஞ்சால் நம்ம இயற்கை விவசாயம் பொருள் காசு போட்டு வாங்க வேண்டியது, நம்மகிட்ட இருக்கிறத வச்சே செய்யலாம். நான் முடிச்சிடுறேங்க. அவருக்கு இந்த அளவு எப்படி போடணும்னா, ஒரு டேங்க்கு வந்து 1 லிட்டர் ஊற்றணும். இப்போ நீங்கள் எல்லாம் 1 ஏக்கருக்கு வந்து 10 டேங்க் தான் அடிப்பாங்க, அதுக்கு தான் நான் அந்த அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கூடுதலாக்கணும், 10 டேங்கில் 1 ஏக்கர் அடிச்சிடுவாங்க, அதுக்காக தான் இந்த 10 லிட்டர் கணக்கு சொன்னேன். இதுவும் சாயந்தர நேரத்தில் தான் அடிக்கணும். மாலை நேரத்தில் ஒரு டேங்க்கு வந்து 1 லிட்டரை போட்டு அடித்து முடிச்சிருங்க. இது எப்போ அடிக்கணும், அதாவது தொண்டைப்பூன்னு சொல்லுவாங்க, நம்ம நெல்லில் வந்து தொண்டைப்பூ தொண்டை விக்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பூ வெளியே வந்துடக்கூடாது, வெளியே வந்து அடித்து போடணும் இல்லை. அப்போ அது தொண்டைப்பூன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி தயாராகணும். உங்களுக்கு பூ வர இது ஒரு அறிகுறி தெரிஞ்சாவே இந்த கரைசல் போட ஆரம்பிச்சோம். கரைசல் போடுறதுக்கு எத்தனை நாள் ஆகும், 5 நாள் ஆகும். இந்த மோரை புளிக்க வைக்கிறதுக்கு 1 வாரம், அந்த மோரையும் நம்ம அந்த தேங்காய் பாலையும் சேர்த்து புளிக்க வைக்கிறதுக்கு 1 வாரம், 5 நாளுக்கு முடிவே இந்த கரைசலை போட்டுருணும். போட்டு வச்சா தான் உங்களுக்கு அந்த தொண்டைப்பூ வரும்போது இதை அடிக்க முடியும். இதை 1 தடவை அடிக்கலாம், வாய்ப்பு இருக்கவங்க 2 தடவை கூட அடிக்கலாம். அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பதறு வராது, பூக்கள் உதிராது, காய்கள் திருச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும், நெல் நல்லா தெருப்பாக இருக்கும், எடை கூடும். நெல் ஒரு சாக்கு நிறையா போட்டிங்கன்னா 45 கிலோன்னா 48 கிலோ ஒரு 3 கிலோ சேர்த்து வரும். இவர் இது அவ்வளோதான்.